திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஆர்கேப்பேட்டை வட்டம் ராஜா நகரம், உம்மிடிப்பூண்டி வட்டத்தில் உள்ள தோக்கமூர், திருவள்ளூர் தாலுக்காவில் உள்ள கிருஷ்ணுவாக்கம், இந்த பகுதிகளில் நிலவும் சாதிய பாகுபாடு தீண்டாமை சார்ந்த பிரச்சனைகள் மீது தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உரிய தலையீடு செலுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் மே 27 நாளைய தினம் திருவள்ளூரில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் தொடர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சாதிய ரீதியான பாகுபாடுகளும் தீண்டாமை சார்ந்த பிரச்சனைகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆர்கேப்பேட்டை வட்டம் ராஜா நகரத்தில் ஒரு 107 குடும்பங்களுக்கு 1991-96 அதிமுக ஆட்சி காலத்தில் 94 குடும்பங்களுக்கும் 2002 ஒரு 64 குடும்பங்கள் என 107 குடும்பங்களுக்கு வீட்டு மனை ஒதுக்கப்பட்டது. 27 ஆண்டுகள் கடந்துருச்சு, பட்டா வாங்கிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல போயிட்டு வந்து அவங்களால வந்து குடியேற முடியல. அந்த பகுதியில் இருக்கிற உயர் சாதியை சேர்ந்த அவங்க அந்த பகுதியினர் வந்து தொடர்ந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 27 ஆண்டுகளாக அவங்க வந்து சந்திக்காத அதிகாரிகள் இல்லை, பல மாவட்ட ஆட்சியர்கள் வந்து மாறிட்டாங்க. மாநிலத்தினுடைய ஆணையர், தலித் தாழ்த்தப்பட்ட தலித் ஆணையர் உள்ளிட்ட எல்லா துறைகளுக்கும் மனு வந்து கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ காலம் கடந்து ஏன் இந்த பிரச்சனை மீது நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி மாநில மனித உரிமை ஆணையம் வந்து தலையிட்டு இதை காலதாமதம் செய்த மாவட்ட வருவாய்த்துறைக்கு ஒரு குடும்பத்துக்கு 25,000 அபராதம் கொடுத்து உடனடியாக 3 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து தீர்மானிக்கப்பட்ட இடத்துல குடியமர்வு செய்யணும்னு சொல்லி உத்தரவிட்டது. மாநில மனித உரிமை ஆணையம் தலையிட்ட பிறகும் கூட ஓராண்டு கடந்துருச்சு, இன்னும் ராஜா நகரத்தில் இருக்கிற தலித் மக்களுக்கு அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல இவ்வளோ நாள் வந்து குடியேற முடியாமல் அவங்க வந்து பாகுபாடு காரணமாக அலைக்கழிக்கப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து கும்மிடிப்பூண்டி தாலுக்கா தோக்கமூர் பகுதியில் ஒரு 250 தலித் குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தலித் குடும்பத்தை சுற்றி ஒரு பெரிய சுவர் என்பது எழுப்பப்பட்டிருக்கு. அந்த சுவர் எழுப்புவதற்கு தடையாக இருந்த 2 வீடு இடிக்கப்பட்டிருக்கு. அந்த சுவரின் மீது கண்ணாடி ஓடு வந்து பதிக்கப்பட்டிருக்கு. ஏன் அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்குற போது தலித் பகுதியை சார்ந்த இளைஞர்கள் அந்த ஊர் பகுதிக்கு வந்துடக்கூடாது, அந்த தெருவழியாக வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சுவர்னு அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. சமீபத்தில் வந்து அந்த தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு அருகாமையில் ஒரு பொது இடத்துல திரௌபதி அம்மன் கோவில் இருக்குது. அரசுக்கு சொந்தமான 2 ஏக்கர் 88 சென்ட் நிலத்தில் ஒரு சிறு பகுதியில் இருக்கிற கோவிலை சுற்றி 2 ஏக்கர் 82 சென்ட் இட அரசு பொது இடத்தை சுற்றி வந்து கம்பி வேலி அமைக்கிறதுக்கான முயற்சியை 3000 பேர் திரண்டு அதை வந்து பண்ணுறாங்க. அதுவும் ஏன்னு கேட்டால் இந்த தலித் பகுதி மக்கள் ஊர் தெருவுக்குள்ளே வந்து வந்துடக்கூடாது, அந்த ஊர் பகுதியில் தான் அரசு கட்டடங்கள், குறிப்பாக வந்து ஊராட்சி மன்ற அலுவலகம், ரேஷன் கடை, விஓ அலுவலகம் உள்ளிட்ட அரசு பள்ளி எல்லாமே ஊர் தெருவை கடந்து தான் அவங்க வந்து போகணும். இந்த கம்பி வேலி அமைச்சிட்டாங்கன்னு சொன்னால் காலை மாலை 2 வேளையில் கேட் போட்டு அவங்களை வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் திறந்து விடுவாங்க, மீதி நேரத்தில் வரக்கூடாது என்பதற்காகவே அந்த கம்பி வேலி அமைப்பதற்காக வந்து சொல்கிறாங்க. இதை எதிர்த்து அந்த தலித் பகுதி மக்கள் முடிந்த வரைக்கும் அவங்க போராட்டம் நடத்தி சிமெண்ட் போஸ்டெல்லாம் நடப்பட்டிருக்கு, ஆனால் கம்பி வேலி அமைக்க அந்த முயற்சி மட்டும் தடுக்கப்பட்டிருக்கு. இந்த அதே மாதிரி வந்து இங்கே திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற விஷ்ணுவாக்கம், ஒரு நீண்ட காலமாக அந்த விஷ்ணுவாக்கம் பேருந்து நிறுத்தத்தில் நேர்குடை கிடையாது. விஷ்ணுவாக்கம் பேரத்தூர் பகுதியை சார்ந்த சாதாரண ஏழை எளிய குறிப்பாக தலித் மக்கள் அந்த மரத்தடியில் நின்று தான் மழை வெயில் காலங்களில் பயணம் செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கள் ஒரு பேருந்து நிறுத்த நேர்குடை வேணும்னு சொல்லி கேட்டு மார்க்சிஸ்ட் கட்சி அந்த பகுதியில் இருக்கிற சமூக நல அமைப்புகள்லாம் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி நேர்குடை கட்டுறதுக்கு 4.5 லட்சம் ரூபாய் ஒதுக்கியாச்சு. ஒரு அதாவது அதிகபட்சம் ஒரு குறைந்த வேலை தான் வந்து பேருந்து நேர்குடை கட்டுற வேலை. இதுக்கு வந்து ஒரு டெண்டர் ஒதுக்குனா பிடிஓ அந்த இடத்துல வந்து கட்டிட்டு போயிட முடியும். ஆனால் 6 மாத காலமாக அரசு ஒதுக்கிய நிதியை வந்து அங்கே வந்து கட்ட முடியாமல் தடுக்கப்பட்டு வருது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அங்கே விசாரித்தா தலித் பேருந்து நிறுத்த நேர்குடை கட்டினா அந்த பகுதியில் இருக்கிற தலித் மக்கள் வந்து அமருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த பேருந்து நிறுத்த நேர்குடையில் கட்டக்கூடாதுன்னு சொல்லி அங்கே வந்து தடை வருது. இது குறித்து வந்து அந்த திருவள்ளூர் தாசில்தார், கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி அரசு அதிகாரிகள் தீர்மானிக்கிறாங்க இந்த இடத்துல கட்டலாம், எந்த ஆட்சேபணம் இல்லைன்னு சொல்லி அதுக்கு பிறகு அங்கே வந்து கட்டாமல் தடை விதிக்கிறாங்க. அந்த பகுதியை சார்ந்த சிலர் வந்து இந்த பேருந்து நிறுத்த நேர்குடை கட்டக்கூடாதுன்றதுக்காக
உயர்நீதிமன்றத்துக்கு பொதுமனு தாக்கல் வந்து பண்ணுறாங்க. அந்த மனுவை விசாரித்த நீதிபதி அந்த மனு தாக்கல் செய்தவருக்கு அபராதம் விதித்து அந்த இடத்துல பேருந்து நிறுத்தம் கட்டுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லைன்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவும் வருது. நீதிமன்ற உத்தரவு வந்ததுக்கு பிறகு அங்கே வந்து கட்ட மறுக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்திய பின்னணியில் அரசு அதிகாரிகள் தீர்மான இடத்துல கட்டப்படுது. ஒரே நாள் கட்டுமான பணியை தொடங்கி அடுத்து ஒரு 15 நாள் நிறுத்தப்பட்டு காவல்துறையினுடைய வஜ்ரா வாகனத்தில் போலீஸ் எடுத்துகிட்டு வந்து குவித்து வேற ஒரு இடத்துல வந்து அந்த பகுதியை சார்ந்த ஆதிக்க சாதியினர் சொன்ன இடத்துல அந்த பேருந்து நிலையம் வந்து கட்டப்படுது. எனவே இந்த பிரச்சனை குறித்தெல்லாம் ராஜா நகரத்தில் தலித் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல ஏன் வந்து அங்கே குடியமர்வு இவ்வளோ நாள் செய்யாமல் இருக்குங்கன்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிற நாகை மாலி அவர்கள் கடந்த ஆண்டே வந்து சட்டமன்ற குழு கூட்டத்தொடர் நடக்கிற போது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழக முதல்வரை சட்டமன்றத்திலே நேரடியாக சந்தித்து இது குறித்து மனு கொடுக்குறாரு. அதேமாதிரி தோக்கமூரில் தலித் மக்களுக்கு இழைக்கப்படுகிற இந்த சாதி ரீதியான பாகுபாடு, அந்த தலித் மக்கள் குடியிருப்பை சுற்றி எழுப்பப்பட்டிருக்கிற சுவரை அகற்றணும், அதேமாதிரி வந்து அந்த திரௌபதி அம்மன் கோவிலை சுற்றி அரசு பொது இடத்துல தனி நபர்கள்லாம் சேர்ந்து அமைத்திருக்கிற அந்த சிமெண்ட் போஸ்ட்டுகளை வந்து எடுக்கணும், அதோடு சேர்த்து அந்த தோக்கமூரில் இருக்கிற தலித் குடும்பங்களுக்கு அவங்க ஒரே நெரிசலான இடத்துல குடியிருக்காங்கன்ற முறையில் அதே பகுதியில் ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் வந்து அந்த குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 3 சென்ட் என்ற அடிப்படையில் 92 குடும்பங்களுக்கு 296 சென்ட் நிலத்தை 7 உரிமையாளர்கிட்ட எடுத்து நிலம் கொடுப்பதற்கான ஏற்பாட்டை அரசு ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் வந்து அந்த முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் தலித் மக்களுக்கு நிலம் எடுக்கிறதுக்கு அரசே நிதி ஒதுக்குற போது அந்த பயனாளிகள் கிட்ட 1 சென்ட்டுக்கு 5,500 ரூபாய் என்கிற முறையில் அந்த 92 குடும்பங்கள் கிட்ட கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் வசூல் செய்து அந்த நில உரிமையாளர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இது கொடுத்தோம் ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த மக்களுக்கு வந்து பட்டா கிடைக்கல. எனவே இது குறித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற குழு உறுப்பினர்கள் தோழர் நாகை மாலி அவர்களும் சின்னத்துறை அவர்களும் நேரடியாக அந்த தோக்கமூர் பகுதிக்கு பார்வையிட்டு அரசனுடைய கவனத்துக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. விஷ்ணுவாக்கம் பேருந்து நிறுத்த நேர்குடை சார்ந்த பிரச்சனை குறித்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட சிபிஎம் தலைவர்கள் வந்து நேரடியாக போயிட்டு வந்து இந்த இடம் மாறுதல் விஷயம் குறித்து நீங்கள் உடனடியாக தலையிடணும், இதில் சாதிய பாகுபாடு இருக்குன்னு சொல்லி மனு கொடுத்துருக்குறோம். ஆனால் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் இந்த ராஜா நகரமாக இருக்கட்டும் அல்லது தோக்கமூராக இருக்கட்டும் விஷ்ணுவாக்கமாக இருக்கட்டும் இந்த இடத்தில் நிலவுகிற சாதிய பாகுபாடுகள் குறித்து இதுவரை எந்த விதமான தலையீடும் செலுத்தாமல் வந்து இருப்பது என்பது மிகவும் கவலைக்குரியதாக இருக்குது. இன்றைக்கி அதிமுக ஆட்சி மாறி திமுக ஆட்சியில் ஒரு சமூக நீதி கோட்பாட்டோடு இன்றைக்கி அவங்களுடைய அரசு நிர்வாகத்தை வந்து முன்னெடுக்க விரும்புகிறாங்க. தந்தை பெரியார் பிறந்த நாளாக சமூக நீதி நாளாக அறிவிச்சிருக்கிறாங்க. டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளாக சமத்துவ நாளாக அறிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு சமூக முற்போக்கு களத்தோடு பயணிக்கணும்னு விரும்புகிற ஒரு ஆட்சியாக இருக்கிற இந்த நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் குறிப்பாக தலித் மக்களுக்கு இழைக்கப்படுகிற இந்த அநீதி இதுவரைக்கும் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து தலையீடு செலுத்தாமல் இருக்குது. இன்றைக்கி சட்டம் வலுவாக இருந்தால் கூட, ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லோருக்கும் சமம் அப்படின்னு சொன்னால் கூட இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் குறிப்பாக ராஜா நகரத்திலையும் தோக்கமூர்லையும் விஷ்ணுவாகத்துலேயும் அரசியல் சட்டம் பின்னுக்கு போது சாதி அமைப்பு முறையும் சாதி ஆதிக்கமும் தான் அங்கே வந்து மேலோங்கி எழுது. எனவே திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ராஜா நகரத்தில் அந்த தலித் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல அந்த குடியமர்வு வந்து உடனடியாக வந்து செய்யணும். அதே மாதிரி வந்து தோக்கமூர் தலித் மக்களுக்கு அந்த ஊரை சுற்றி எழுப்பப்பட்டிருக்கிற அந்த சுவரை அகற்றணும். அந்த திரௌபதி அம்மன் கோவிலை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிற அந்த சிமெண்ட் போஸ்ட்டுகளை வந்து அகற்றணும். அந்த மக்களுக்குன்னு சொல்லி ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் வீடும் வீட்டு மனையும் பட்டாவும் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். விஷ்ணுவாக்கம் பகுதியில் அந்த அரசு அதிகாரிகள் தீர்மானிக்கப்பட்ட இடத்துல பேருந்து நேர்கூடை கட்டணும். அந்த பேருந்து நேர்கூடை கட்டுமான பணி நடக்கிற அருகிலேயே ஒரு தனிநபர் வண்டி பாட்டை புறம்போக்கு இடத்துல 23 சென்ட் நிலத்தை ஆக்கிரமித்து போலியாக பட்டா வாங்கி அந்த இடத்துல 23 சென்ட் நிலத்தை சுற்றி ஒரு பெரிய சுவர் எழுப்பியிருக்காரு. இதன் காரணமாக கூட அந்த இடத்துல வந்து பேருந்து நிறுத்த நேர்கூடை வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பகுதியை சார்ந்த ஆதிக்க சமூகத்தினர் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த கோரிக்கைகள் குறித்தெல்லாம், இந்த தீண்டாமை சாதி பாகுபாடு குறித்தெல்லாம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தமிழக அரசும் உடனடியாக தலையீடு செய்ய வேண்டும் என்கிற இந்த சமூக நீதி சார்ந்த சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான இந்த போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் முன்னெடுத்திருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாக தான் நாளைய தினம் மே 27ஆம் தேதி திருவள்ளூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான இந்த போராட்டத்தில் அனைத்து பகுதி மக்களும் ஆதரவு அளிக்க வேண்டும், குரல் எழுப்ப வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.